வணக்கம் அண்ட் வெல்கம் டு சுபாஷினி பூபாலா வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, ஹாலோவீன்காக நம்ம வீட்டை வந்து டெக்கரேட் பண்ண போறோம். சோ அதை தான் உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வீட்டு என்ட்ரன்ஸு. இந்த இடத்துல தான் நம்ம வந்து இப்போ ஹாலோவீன்காக செட் பண்ண போகிறோம். இங்கே வந்து ரெண்டு டோர் இருக்கு இல்லையா, இது பக்கத்து வீடு, அதனால் நம்மளுக்கு இந்த ஏரியா தான். இதுக்குள்ளேயே நம்ம எவ்வளோ டெக்கரேஷன் பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பண்ணுறேன் அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டுக்கு வெளியில் வந்து அழகாக டெக்கரேஷன் பண்ணலாம். ஹாலோவீன்னாலே பம்ப்கின் தான் வந்து ஃபேமஸ். ஸோ பம்ப்கின் ஒன்று வந்து வைக்கப்படும். பம்ப்கின்ல வந்து அழகாக இந்த மாதிரி பெரிஸ்லாம் இருக்க மாதிரி, சன்ஃப்ளவர்லாம் இருக்க மாதிரி, இந்த சீசனை வந்து சிம்பலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து இங்கே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஹாலோவீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகா ஒரு வுட்டில் வந்து ஒரு போர்டு, அதை வந்து வச்சிருக்கோம், வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ இந்த போர்டை வந்து இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பைடர் வெப் வந்து ரொம்ப நாள் எனக்கு ஆசைங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்பைடர் வெப் மாதிரி டெக்கரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதனால் இந்த வாட்டி வந்து ஸ்பைடர் வெப் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். நல்லா நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம செவர் பார்த்திங்கன்னா நல்லா சொர சொரன்னு இருந்ததுன்னா அழகாக வந்து ஒட்டிக்கும். அதனால் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா நல்லா அந்த செவத்தில் வந்து ஒட்டிக்கும். ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா இது வந்து க்ளோ இன் த டார்க் ஸ்பைடர் வெப் தான். ஒயிட் கலரும் இருந்துச்சு, க்ரீன் கலரும் இருந்தது. நான் வந்து க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். க்ரீன் கலர் தான் வந்து க்ளோ இன் த டார்க்கு. அப்புறம் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்ஸும் இருந்துச்சு, அதனால் வெறும் வெப் மட்டும் வைக்காமல் அங்கங்கே ஒரு ஸ்பைடரையுமே வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் சப்ளை வாங்குறதுக்காக வால்மார்ட் போனப்போ ஒரு ஸ்கேர்க்ரோ வாங்கியிருந்தோம் இல்லையா, அந்த ஸ்கேர்க்ரோ தான் அது. அதை வந்து நான் ஃப்ரண்ட்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். இந்த ஹவுஸ் பார்த்திங்கன்னா ஏற்கனவே என்கிட்ட இருந்துச்சு. இதில் வந்து நம்ம இந்த மாதிரி பேட்ரி ஆப்ரேட்டட் லைட்டை வந்து நம்ம உள்ளே வைக்கலாம். இது மாதிரி உள்ளே வச்சோன்னா அதோட விண்டோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அழகாக நைட் டைமில் வந்து டார்க்காக இருக்கும் போது அழகாக வந்து க்ளோ ஆகும். அந்த ஹோல்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாலோவீன் டெக்கரேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வந்து சிம்பிளாக இந்த மாதிரி குட்டி ஸ்பேஸில் எவ்வளோ சூப்பராக வந்து நம்ம வந்து பண்ண முடியும் அப்படின்றத வந்து உங்ககிட்ட காட்டுறதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஸ்பேஸ் கிடையாது ஃப்ரண்ட்டில் வந்து நிறையா திங்ஸ் வைக்கிறதுக்கு. ஸோ அந்த ஸ்பேஸையே நம்ம வந்து எவ்வளோ அழகாக வந்து நம்ம வந்து டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா தான். இந்த சீசன் வந்து நம்ம இந்த மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணோன்னா நம்மளுக்குமே வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், ஒரு ஜாலியாக இருக்கும் இதெல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக மிருத்தனுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவனுக்கு வந்து இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது, அதுவும் இல்லாமல் வெளியில் பார்த்திங்கன்னா செம கோல்டாக இருக்குது, எனக்கே வந்து நிற்க முடியல.
அதனால தான் சரி அவனுக்கு வேற கோல்டு வர மாதிரி இருக்குது. அதனால் வந்து அவனை வந்து நான் கூப்பில் பேசவே முடியல. ஆக்சுவலாக வந்து பயங்கர கோல்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பைடர்ஸ் ரெண்டு இருந்தது. நம்ம லாஸ்ட் வீக் லாஸ்ட் இயர் நம்ம யூஸ் பண்ண ஸ்பைடர்ஸ் தான். அதை வந்து நான் ஃப்ரெண்டில் வச்சுட்டேன். அந்த மாதிரி அப்புறம் ஹாலோவின் சைனு பம்ப்கின்னு இதெல்லாம் வந்து நான் இங்கே வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹாண்டட் வீடு மாதிரி, அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு போர்டு, மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கேர்க்ரோ இருக்குது, குட்டி ஸ்கேர்க்ரோ. இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக சொல்லணும்னா ஸ்கேர்க்ரோ மாதிரி இல்லை, க்யூட்டாக இருந்துச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா நம்மளோட பெருசாக இந்த வால் ஃபுல்லாக வந்து ஸ்பைடர் வெப்பை வந்து நான் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி போட்டுட்டு, இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வந்து ஸ்பைடர்ஸ் இருந்துச்சு, அதை வந்து இதில் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சும்மா நம்ம அதோடய காலில் வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டோம்னாலே அது வந்து அசையாது. இந்த மாதிரி சொர சொரன்னு இருக்கிற சர்ஃபேஸில் வந்து நம்ம இதை போட்டு இப்படி அமுக்கணும். நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணோனாலே நல்லா வந்து அந்த ஸ்பைடர் வெப் வந்து ஒட்டிக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து வால்மார்ட்டோட ஷாப்பிங்கில் வந்து வாங்கினோம், ஞாபகம் இருக்குங்களா? அதனால் அதை வந்து இந்த பெரிய ஸ்கேர்க்ரோ வந்து இங்கே வச்சாச்சு. ஸோ நம்ம வீடு பார்த்திங்கன்னா இப்போ வெளியிலேருந்து இப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி அழகாக நம்ம வந்து சிம்பிளாக அந்த சீசனுக்கு, ஹாலோவீன் சீசனுக்கு வந்து நம்ம வந்து அழகாக டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. கொஞ்சம் மினிமமாக நம்மளால் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ நம்ம பட்ஜெட் வச்சுட்டு அதுக்கு வாங்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்பைடர் வெப்லாம் பார்த்திங்கன்னா $2 தான். அப்புறம் அந்த ஸ்பைடரும் $2 தான். இந்த போர்டு இதெல்லாமே வந்து $3 தான். இந்த ரெண்டு பெரிய ஸ்பைடரும் வந்து என்கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு. அப்புறம் நான் புதுசாக இந்த வாட்டி வாங்கினது வந்து இந்த ரெண்டு ஸ்கேர்க்ரோ, பெரிய ஸ்கேர்க்ரோ, அப்புறம் அந்த பம்ப்கின். இந்த பம்ப்கின் பார்த்திங்கன்னா இந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நம்ம ஏதாவது டெக்கார் பீஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து குட்டியாக ஒரு ரீத்து, அழகாக பம்ப்கின்னு ஃபால் லீவ்ஸ் அதெல்லாம் வச்சு குட்டியாக க்யூட்டாக ஒன்று இருந்துச்சு. அதனால் அதை வந்து நான் வந்து டோரில் வந்து செட் பண்ணிட்டேன். ஹாலோவீன் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா குட்டீஸ் வந்து அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஹாலோவீன் ட்ரெஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு ட்ரிக்கார் ட்ரீட்டுக்கு வந்து வருவாங்க. ஃபுல்லாகவே இங்கே வந்து ஃபுல்லாக எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு ட்ரிக்கார் ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு பேஸ்கெட்டோ இல்லை வந்து ஒரு எதிரியாவது வந்து நம்ம கேண்டீஸ் போட்டு வச்சோம்னா ஜாலியாக வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு எஃபெக்டிவாக இருக்கணும்ல, வெளியில் வரும்போது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுருந்தோன்னா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இங்கே வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. அதனால் வந்து நம்ம இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் வந்து உள்ளதாக வைக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு சில பிளான்ட்ஸ்க்கெலாம் வந்து இப்போ நம்ம துளசிலாம் இருக்கு இல்லையா, அது வந்து வெளியும் வைக்கலாம், ஆனால் நம்ம உள்ளே வைக்க போகிறோன்னா அதுக்கு வந்து லைட் தேவை. அதுக்காக தான் இப்போ வந்து நான் அந்த க்ரோ லைட்ஸ் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து நம்மளோட கத்தாழலாம் இருக்குது, அலோவிரா, அப்புறம் வந்து ஒரு சில பூச்செடிலாம் இருக்குது. இப்போ வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆகி ஃபால் தான் இப்போ போய்கிட்டிருக்கு. ஆக்சுவலாக நான் வந்து குளிர் செம்மையாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு 10 degrees தான் இருக்குது. இப்போ பாருங்கள், நாங்கள் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா துளசி வந்து அப்படியே ஒரு மாதிரி எல்லா இலையுமே வந்து ப்ரௌன் ஆகி அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கற்பூர வள்ளியும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா அப்படியே தொங்கிடுச்சு. அதை வந்து நான் வந்து கட் பண்ணி திருப்பி வச்சு பார்த்தேன், அப்பயும் வந்து அது வரல. சரி, இருக்கிற பிளான்ஸையாவது நம்ம வந்து காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ரோ லேம்ப், எல்இடி க்ரோ லேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பார்த்தேன் நான். சரி, நம்ம இது மாதிரி வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்குது. பார்த்திங்களா, இந்த மாதிரி ட்ரைபாட் மாதிரி இருக்கும், இதுக்கு ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. அதை வந்து நம்ம இந்த மாதிரி பார்ட்ஸ் வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து வைக்கணும். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வச்சா வந்து கொஞ்சம் சரிப்பட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏன்னா இருக்கிற பிளான்ட்டையாவது நம்ம வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணால் யூசர் மேனுவல் இருக்கு.
அப்புறம் ஒரு கிளிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இது வந்து ஏதாவது டேபிள் மேலெலாம் நம்ம குட்டியெல்லாம் வைக்கிறோம்னா அது மாதிரி இதில் அட்டாச் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இந்த லைட்டை இந்த மாதிரி ஸ்க்ரூவில் அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எவ்வளோ பிரைட்னஸ்ஸு, அப்புறம் வந்து டைமரு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட்டில் நம்ம செட் பண்ணிக்கலாம். லைட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது, நாலு லைட்டு நாலு ஆம் மாதிரி. இந்த மாதிரி நம்ம டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் வேணுமோ அந்த டைரக்ஷனில் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இதுலேயுமே வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ப்ளக்கு, ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த ட்ரைபாட் ஸ்டாண்ட் இருக்கும் இல்லையா, பாருங்க ட்ரைபாடோட ஸ்டாண்டு இது வருது. இந்த இடத்துல வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அதை வந்து லூஸ் பண்ணிக்கிட்டோன்னா இப்படி இன்வெர்ட் ஆகிடும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணிவிட்டு திருப்பி இந்த நாபை வந்து சுற்றினோன்னா டைட் ஆகிடும். நல்லா டைட் ஆகிடுச்சு. இது இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து இதையுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எந்த அளவில் வேணுமோ நம்ம அதில் வச்சுட்டு திருப்பி நம்ம டைட் பண்ணோன்னா அந்த ஸ்டிலே நிற்கும். நீங்கள் வந்து இந்த இடத்துல போதும்னா இந்த இடத்துல வச்சுக்கலாம். அப்படி இந்த மாதிரி நாபை வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போது லைட் இருக்குது பார்த்தீங்களா, லைட்டோட ஹெட்டை வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லைட்டை வந்து செட் பண்ணிட்டோம். இதை நம்ம எப்படி வேணுமோ அந்த டைரக்ஷனுக்கு வந்து நம்ம வந்து இதை ஃப்ளெக்சிபிளாக மூவ் பண்ணிக்கலாம். இப்படி மேலே வேணும்னாலும் பண்ணிக்கலாம், இல்லைனா டவுன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இது ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ரிமோட்டில் வந்து நம்ம ஆன் பண்ணுறோம். இப்போ ஆன் பண்ணது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு ஹார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து ரீபாட் பண்ணுற வேலை இருந்துச்சு. இது வந்து நான் வால்மார்ட்லேயே இந்த பாட்ஸ் வாங்கியிருந்தேங்க. அதுலேருந்து ஒரு பாட் எடுத்துக்க போகிறேன். இது வந்து அந்த பின்னாடி சாமந்தி பூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பாட் பண்ணுறதுக்கு தான். நான் ஏற்கனவே வந்து மம்ஸ் வாங்கியிருந்தேன் பூஜைக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு கலர் வந்து வாங்கியிருந்தேன். அது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து காஞ்சி போன மாதிரி, அதுக்கப்புறம் வந்து பூக்கவே இல்லை. அதனால் இந்த சாமந்தி பூ மாதிரி இருக்கிறத வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம். இப்போ அது வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் மண் போட்டுட்டு நல்லா ரூட்ஸ் எல்லாம் பிரித்து விட்டுட்டு நம்ம வந்து நட்டு வச்சோம்னா நல்லா வந்து ரூட்ஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். வந்து அதில் பிடிச்சிக்கிறதுக்காக அந்த மண் புதுசாக வந்து ரீபாட் பண்ணுறதுனால இது மாதிரி பண்ணால் நல்லது.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிருத்துன் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன் இந்த வீனஸ் ஃப்ளைட் ட்ராப் தாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம பாட்னி இதிலலாம் வந்து படிச்சிருப்போம். இந்த இந்த பிளான்ட் பற்றி ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளையை வந்து பிடிக்கிறது அந்த மாதிரி இருக்கும் இந்த இந்த பிளான்ட். இதனால கொஞ்சம் பெருசாக வளரும். ஸோ அதை தான் வந்து நான் வந்து இப்போ பாட் மாற்றி வைக்க போகிறேன். இது ஏன்னா ரொம்ப நாளாக வந்து இதிலே இருக்குது. சரி, அதுக்குள்ளே வந்து மாற்றிடலாம், இதை பண்ண மாதிரி அந்த வேலையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த ரெண்டு பிளான்ட்டையுமே பார்த்திங்கன்னா நான் வந்து உள்ளே தான் வைக்க போகிறேன். ஏன்னா வெளியே வச்சோன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து 0 degrees 10 degrees தான் இருக்குது. மோஸ்ட்லி நைட் டைம்லலாம் வந்து 0 degrees below 0 degrees போயிடுது. அதனால் இதை வந்து நான் வீட்டுக்குள்ளே தான் வைக்க போகிறேன். க்ரோ லைட் வந்து நம்ம அதுக்கு தான் செட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வீனஸ் ஃப்ளை ட்ராப் வந்து எப்படி சர்வைவ் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கிட்டு நான் வந்து க்ரோ லைட்டுக்கு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். முக்கியமாக பார்த்திங்கன்னா துளசிக்கும் நான் வந்து கற்பூரவல்லிக்கும் தான் வாங்கினேன். ஆனால் கற்பூரவல்லி வந்து இந்த க்ரோ லைட் வரதுக்குள்ளேயே வந்து அது போயிடுச்சு. நானும் வந்து கொஞ்சம் நேரம் வெளியில் உள்ளே அப்படிலாம் வச்சு பார்த்தேன், அது வரவே இல்லை. பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வந்து அதோட மண்ணே வந்து கொஞ்சம் இருக்கும். நம்மளுக்கு அந்த க்ரோ பாட்டில் வந்து கொஞ்சம் மண் இருக்கும். அதனால் மிடில் கொஞ்சமாக வந்து நான் வந்து பள்ளம் தோண்டிட்டு அப்படியே வச்சு நான் வந்து சுற்றி வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். அப்போ தான் வந்து நல்லா அதோட ரூட் வந்து நல்லா போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து ரொம்ப மெலிசாக இருந்துச்சு. அதனால் ரொம்ப நம்ம அமுக்கினாலும் உடஞ்சி பிஞ்சிற மாதிரி ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருந்தது. அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த இதை. நம்ம வந்து இப்போ வீனஸ் ஃப்ளைட் ட்ராப்பை வந்து பாட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். இப்போது இந்த மாதிரி கார்டனிங் வேலைலாம் பண்ணும்போது மறக்காமல் க்ளவுஸ் போட்டு பண்ணுங்க, அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா வந்து நம்மளுக்குமே வந்து ஹைஜீனிக்காக இருக்காது. ஸோ இன்னிலருந்தே நம்ம வந்து இந்த ஃப்ளவரிங் பிளான்ட்டை கூட இது வந்து வெளியில் கூட வைக்கலாம். ஆனால் வந்து எனக்கு தீபாவளி வரைக்கும் அதில் நல்லாவே ஃப்ளவர்ஸ் வரணுன்றதுக்காக நான் வீட்டுக்குள்ளேயே அந்த லைட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணியிருந்தேன். இந்த லைட் பார்த்திங்கன்னா டே டைமில் தான் இந்த லைட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா நைட் டைமில் பார்த்திங்கன்னா இந்த செடிகளுக்குமே வந்து ரெஸ்ட் தேவை, டார்க் டைம்னு இருக்கணும். அதனால் வந்து டே டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 16 hours, 8 hours, 4 hours அந்த மாதிரி நம்மளுக்கு தேவைப்பட்ட மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம் இதில் டைமரு. ஸோ நம்ம இப்போ சூப்பராக வந்து க்ரோ லைட் வந்து செட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன டெக்கார் பீஸ் ஒன்று வாங்கியிருந்தேன், ஒரு வால் ஆர்ட்டு. அழகாக வந்து அதில் அவர் நெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு. அதை வந்து எங்கே வந்து வச்சு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடிட்டு இருந்தேன். இது வந்து நம்மளோட ஃப்ரண்ட் டோரை நம்ம ஓப்பன் பண்ணி வந்ததுமே இங்கே இப்படி ஒரு ஸ்பேஸ் இருக்கும், ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி தான். அதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு லைட்டுக்கு நடுவில் இந்த லைட்ஸும் பார்த்திங்கன்னா அழகாக வந்து இந்த ஃபேரி லைட் இருக்கும், அழகாக க்ளோ ஆகும். ஸோ நம்ம வேணுன்றப்ப அதை ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்குமே வந்து ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இது வச்சோடனே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாகிடுச்சு அந்த இடமே பார்க்குறதுக்கு. இதெல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் வந்து பக்கத்து வீட்டில் வந்து அழகாக இந்த மாதிரி பம்ப்கின் வச்சுருந்தாங்க. இது நைட் டைமில் வந்து நல்லா லைட் எரியும் அதுலேருந்து. இப்போ வந்து ஃபால் சீசன்ன்றதுனால வீடை சுற்றி ஃபுல்லாக வந்து கலர்ஸ் தாங்க, எங்கே திரும்பினாலும் கலர்ஸ் தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாருங்களேன் அந்த ட்ரீ வந்து ஃபுல்லாகவே வந்து ரெட் கலராக மாறிடுச்சு. அந்த மேப்பிள் ட்ரீ ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் இந்த எல்லோ கலர்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து செம மழை பெய்ய போகுது, அதனால அப்படி இருட்டிகிட்ருக்கு. இது வந்து நான் வந்து மத்தியானத்தில் எடுத்துகிட்ருக்கேன், ஆனால் எப்படி இருட்டிகிட்ருக்கு பாருங்கள். இந்த கம்யூனிட்டி ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் மாறி இருந்துச்சுங்க, செம க்யூட்டாக இருந்துச்சு. அதுலேயும் இந்த மரம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா நம்ம வந்து இப்போ அந்த பொன்னியின் செல்வன் மூவி போகும்போதே நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு வந்து ஃபால் கலர்ஸ் வந்து நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த எல்லோ கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கெலாம் வந்து இருக்காது. எல்லோ கலர் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து கீழே விழுந்துடும். ஆனால் அந்த லீவ்ஸ் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 weeks வந்து கலர்ஃபுல்லாக அப்படியே தான் இருக்கும். இங்கே பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ இந்த மாதிரி கீழே கொட்டுது பார்த்திங்களா லீவ்ஸ், இதையுமே வந்து ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க மாட்டாங்க, சீக்கிரமாக வந்து க்ளீன் பண்ணிவிடுவாங்க. அன்னைக்கு வந்து லீஃப் ப்ளோயர்னு ஒன்று இருக்கும், அதை வச்சு எல்லா லீவ்ஸையும் ஒன்றா எடுத்துகிட்டு வந்து அதை அப்படியே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா இது இன்னொரு நாள் தான் வெளியில் வந்து வாக்கிங்காக வந்திருந்தோம். அன்றைக்கி வந்து மிருத்துனுக்கு வந்து லீவ் வச்சுருந்தாங்க, லீவ் விட்டுருந்தாங்க கொலம்பஸ் ஹாலிடே. ஸோ அதனால் வந்திருந்தோம். வெளியே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வெயில், அதனால் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு வெதருமே. அதனால் வாக்கிங் வந்திருந்தோம், வெளியில் கலர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான்.
அந்த லாஸ்டில் லைன்லலாம் தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே கேமராவில் தெரியறத விட நேரில் வந்து இன்னொரு சூப்பராக இருந்தது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெர்ரிஸு. இது வந்து சாப்பிட்ற பழம்லாம் கிடையாது, சும்மா வந்து டெக்கரேஷனுக்காக அந்த மாதிரி இருக்கிறது. ஆனால் வந்து இது வந்து பேர்ட்ஸ் வந்து சூப்பராக சாப்பிடுங்க. இது வந்து எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபால் சீசனில் தான் நம்ம பார்க்க முடியும். இது வின்டர் ஃபுல்லாகவுமே வந்து இந்த பழம் வந்து இருக்கும் இந்த மரத்தில். இவ்வளோ நேரம் நீங்கள் நம்ம வீட்டை எப்படி ஹலோவீனுக்கு டெக்கரேட் பண்ணோம் அப்படின்றதையும் பார்த்தீங்க, அப்புறம் ஃபால் சீசனில் இந்த ஊர் எப்படி வந்து கலர்ஃபுல்லாக மாறுது அப்படின்றதுமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் காட்டியிருந்தேன். இன்னுமே வந்து வர வீடியோஸ்லையுமே வந்து நான் காட்ட ட்ரை பண்ணுறேன், நாங்கள் போகிற வழியிலலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அடுத்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர், தேங்க்யூ.